ஹாய், ஹலோ, வெல்கம் டு அன்னை இல்லம். இந்த பதிவில் நான் கீரை புட்டு அப்போடு செய்கிறதுன்னு செய்து காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது கடையில் வாங்கின கீரை. இது ஸ்பினிச். ஸ்பினிச் கீரையில் தான் நான் இன்றைக்கு கீரை புட்டு செய்து காட்ட போகிறேன். கீரையை கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் செய்துட்டு வெட்டி வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன துண்டலாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட பச்சை மிளகாய் உரைப்புக்கேற்றளவு, வெங்காயமும் வந்து எடுத்து வெட்டி சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த கப்பால் 2 சுண்டு அரிசிமா எடுத்துருக்கிறேன். அரிசிமா புட்டில் கீரை புட்டு செய்தால் டேஸ்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு மாவும் சேர்த்து போட்டு அதுக்கு பிறகு சுடு தண்ணி விட்டு புட்டு குழைக்க போகிறேன். புட்டு இந்த பதத்தில் வந்தால் பிறகு நாங்கள் இனி வந்து தண்ணி ஊற்றி இந்த பதத்தில் வந்தால் பிறகு இனி நான் இதை புட்டாக குழைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி புட்டு குழைக்கிறதுண்டு. இப்போ புட்டு குழைச்சி எடுத்தாச்சுது. இந்த புட்டை வந்து நாங்கள் ஃபுட் ப்ராசஸர்லேயும் போட்டு வந்து புட்டு குழைக்கலாம், ஆனால் கையாலையும் குழைக்கலாம். நான் கையால் தான் குழைச்சிருக்கிறேன், ஃபுட் ப்ராசஸரில் போடல. இனி இதுக்குள்ளே இந்த வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட சின்ன சின்னனாக நறுக்கி வச்ச கீரை, இவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பசலைக்கீரை வந்து உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. நிறைய அயன் கண்டென்ட் வந்து இருக்குது. நாங்கள் இந்த முறையில் வந்து இந்த புட்டை வச்சு நாங்கள் அந்த பசலைக்கீரையை வந்து எங்களோட உணவோடு சேர்த்துக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஒரு உணவு. இதை வந்து நீங்களும் உங்களோட வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுக்கலாம், செய்து கொடுத்து பாருங்கள். இப்போ நான் புட்டெல்லாம் குழச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனி நீத்து பட்டியில் போட்டு புட்டு பானையில் வச்சு புட்டை வச்சு எடுக்க போகிறேன். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாயை வந்து தவிர்க்கலாம். இப்போ புட்டு வந்து அவிஞ்சிட்டுது. நல்ல வாசமாகவும் நல்ல பார்க்குறதுக்கே நல்லாவும் இருக்கும். இதை அவிச்சு எடுத்து பார்க்கக்கே உங்களுக்கு அந்த வாசம் வந்து நல்லா இருக்கும். இந்த கீரையும் புட்டும் சேர்ந்து அவிஞ்ச வாசம். இனி இதுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ் தேங்காய் பூவை வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த சூட்டோடைய ஃப்ரெஷ் தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கல நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த புட்டு. இது ஆரோக்கியமானதும் நல்ல டேஸ்டானதும். இதை நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.